இனிய வணக்கம் நண்பர்களே, உங்களோடு ஒரு நிமிடம். புத்தர் ஒரு தடவை ஒரு ஆலயத்துக்கு செல் பொழுது அங்கே ஒரு புத்தர் பிச்சு கிழிந்த மேலாடையை அணிந்திருந்தார். நைந்து போன மேலாடை. புத்தர் அவரை பார்த்து ஒரு புதிய மேலாடை வாங்கி அவரிடம் கொடுத்து விட்டு சென்றார். சில மாதம் கழித்து மீண்டும் வரும்பொழுது அந்த மேலாடை அணிந்திருந்தவரிடம் கூப்பிட்டு, உன் பழைய மேலாடையை என்ன செய்தாய் என்று கேட்டார். மெத்தை விரிப்பாக பயன்படுத்தினேன் என்றார். அது பழைய மெத்தை விரிப்பு, அது தலையணியினுடைய உரையாக மாற்றினேன் என்றார். அந்த தலையணி உரை கால் மிதியாக பயன்படுத்தினேன் என்றார். பழைய கால் மிதி வீடு துடைக்கும் துணியாக நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்றார். இதுபோலதான் நண்பர்களே, ஒரு பொருள் ரெடி யூஸ் ஆக மாற வேண்டும், ரீயூஸ் ஆக மாற வேண்டும், ரீசைக்கிள் ஆக மாற வேண்டும். ரெடி யூஸ், ரீயூஸ், ரெடி சைக்கிள், இந்த மூன்று கட்டங்களையும் தாண்டிதான் ஒரு பொருள் குப்பையாக கருதப்படும். மகாத்மா காந்தியடிகள் கூட எந்த பொருளையும் வீணடிக்க மாட்டார். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பொருளும் மீண்டும் மீண்டும் பயன்படுகிற பொருளாக மாறும், மனித உடலை தவிர. நன்றியுடன், உங்கள் ஜவஹர் கிருஷ்ணன்.